ஹாய் நமஸ்கார், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட எதற்கும் தோணி மூவியோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் யார் யார் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் கைஸ், ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது டாப்பிக்குள்ளே வந்து போயிடுவோம். நம்ம சூர்யா அண்ணாவோட இந்த எதற்கும் துணிந்தவன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்றதுனால, ஸோ இந்த மூவியோட அந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து யார் யார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஸோ இந்த அஞ்சு லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் UFO மூவிஸ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதற்கும் துணிந்தவனோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹிந்திக்கு. ஸோ ஹிந்திக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? அண்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் மீன்ஸ் அதர் கண்ட்ரீஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெமிஷினி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் அப்படின்றது வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து பார்த்திங்கன்னா எதற்கும் துணிந்தவன் மூவியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட் பாசிபிள் ஒரு 80% யூஎஃப்ஓ மூவிஸ். ஸோ அவங்க தான் வந்து ஹிந்தி ரைட்ஸ் அப்படின்றது வந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு இன்னும் அஃபிஷியல் அப்படின்றது வந்து தெரியல, பட் மற்றபடி மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் தான். ஸோ ஹிந்தி மட்டும் அஃபிஷியல் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அண்டு இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதற்கும் துணிந்தவன் மூவியை வந்து எவ்வளோக்கு வந்து வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து கிடைக்கல. சூன் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். கிடைச்சா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்படின்றது வந்து பண்ணுறேன். அண்டு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் வந்து கிடச்சிருக்கு, அதாவது கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.25 crores இந்த எதற்கும் துணிந்தவன் மூவியை வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 3.25 crores இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த எவ்வளோக்கு வந்து வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஸோ கிடச்சா நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்படின்றது வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எதற்கும் துணிந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்றனால, ஸோ இந்த படத்துக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மூவி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் எந்த மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து வாங்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்டு தமிழ்நாடு, கேரளா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதற்கும் துணிந்தவனுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து அடித்து தூக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கே வந்து தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அண்டு கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அந்த ஃபேன் ஷோவே வந்து வாங்கி வச்சுட்டாங்க கேரளா சைட்லலாம். ஸோ ஈடி மூவி ரிலீஸிங்க்கு முன்னாடி ஒரு 250 வந்து வாங்கி வச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடில் வந்து இப்போது சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வேறு லெவலில் இருக்க போது அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ மற்ற மூணு லாங்குவேஜில் எதற்கும் துணிந்தவன் எந்த மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பண்ணு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஆனால் மற்ற லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்த மூவியோட ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்றது இப்போ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரியான ப்ரொமோஷன் வேறு லெவலில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க, அதாவது ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நைட்டு 9 மணிக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு போஸ்டரையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூர்யானா வந்து மாசாக வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் இன்னொன்று ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யானாவும் பிரியங்கா மோகனும் இருக்கிற மாதிரியான ஒரு பிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எதற்கும் துணிந்த மூவியோட ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணி வேறு லெவலில் இப்போ வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூன் ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்
ஆர் வித்தின் அ வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அப்டேட் அப்படின்றது வந்து தந்துருவாங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்துல் சைனின் ஆஃப்.